64000 கோடி ரூபாய் முதலீட்டில் நாடு முழுவதும் மருத்துவ உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் மாபெரும் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பிரதமரின் தற்சார்பு ஆரோக்கிய இந்தியா என்ற மாபெரும் திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார். அம்மாநிலத்தின் சித்தார்த் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் 9 புதிய மருத்துவ கல்லூரிகளை திறந்து வைத்தார். அப்போது பேசிய பிரதமர் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த 9 மருத்துவ கல்லூரிகள் மூலம் உத்தரப்பிரதேசத்தின் பூர்வாஞ்சல் பகுதி வட இந்தியாவின் மருத்துவ மையமாக மாறும் என்றும் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்படும் என்றும் தெரிவித்தார். இந்த புதிய மருத்துவ கல்லூரிகள் மூலம் 2500 புதிய படுக்கைகள் மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் 5000-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். பூர்வாஞ்சல் பகுதியில் என்செஃபாலிட்டிஸ் நோயை முற்றிலுமாக ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அரசுக்கு தாம் பாராட்டு தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முந்தைய அரசுகள் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றும் அரசியல் காரணங்களால் புறக்கணிக்கப்பட்ட சுகாதார வசதிகள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இதையடுத்து வாரணாசி சென்ற பிரதமர் 5200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் 64000 கோடி ரூபாய் முதலீட்டில் நாடு தழுவிய அளவில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் பிரதமரின் தற்சார்பு ஆரோக்கிய இந்தியா திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஏற்கனவே हर चीज में वो उत्पादन जिसमें मेरे देशवासियों का पसीना है, जिस उत्पादन में मेरे देश की मिट्टी की सुगंध है, वो मेरे लिए है। और एक बार हमारी आदत बन जाएगी देश की चीजें खरीदने की, तो उत्पादन भी बढ़ेगा, रोजगार भी बढ़ेंगे, गरीब से गरीब को काम भी मिलेगा। और ये काम हम सब मिलकर के कर सकते हैं, सबके प्रयास से बहुत बड़ा परिवर्तन हम लोग ला सकते हैं। ஏற்கனவே செயல்படுத்தப்படும் தேசிய சுகாதார இயக்கத்துடன் இந்த திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது.